திருச்சம்பலம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய துறவியர் பெருமக்களுக்கும் இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய ஊடக தோழர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவித்துக் கொள்கின்றோம். அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் என்பது இந்திய அளவில் இருக்கக்கூடிய அல்லது அதிகமாக தமிழக அளவில் இருக்கக்கூடிய துறவிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த அகில பாரத சன்னியாசிகள் சங்கத்தை நிறுவியவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரவேற்புக்குரிய ராமானந்த சுவாமிகள் என்பவர். நாம் அதனுடைய தலைவராக இருக்கின்றோம். சுவாமி அவர்கள் வேதாந்தானந்தா பொள்ளாச்சியில் தத்துவ ஞான சபை என்கின்ற அமைப்பை நடத்தி வருகின்றார்கள். அவர்கள் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார்கள். சுவாமி அருகில் திருபா சுவாமிகள் முளைப்பால் தீர்த்தம் என்று சொல்லி திருவண்ணாமலையில் இருக்கின்றது. அங்கே இருந்து மிகப்பெரிய அளவில் அன்னதான பணியை முக்கியமான ஊர்களுக்கெல்லாம் சென்று அன்னதான பணியை ஆற்றி வரக்கூடியவர்கள். அவர்கள் நம்முடைய அறக்கட்டளையினுடைய அறங்காவலராகவும் இருக்கின்றார். அதேபோல் அங்கே அருகில் அமைந்திருக்கக்கூடியவர் கொங்கு ஜீயர் சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர். வைணவ நெறியை கொண்டு சேர்ப்பதற்காக அவர்கள் நம்முடைய கொங்கு நாட்டிலே சிறப்பான முறையிலே பணியாற்றி வருகின்றார்கள். இந்த அகில பாரத சன்னியாசியினுடைய சங்கத்தினுடைய நோக்கம் சன்னியாசிகள் அனைவரையும் ஒருங்குபடுத்துவது என்பதோடு மட்டுமல்லாமல் நதிகளை தெய்வீகமாக போற்றுவது நம்முடைய மரபு. அந்த வகையில் நதிகளுக்காக விழா எடுத்து வருகின்றோம். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி உற்பத்தியாகக்கூடிய குடகிலே இருந்து காவிரி பூம்பட்டினம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்திலே யாத்திரை சென்று அங்கங்கே மக்களிடத்திலே நீரினுடைய நீர் மேலாண்மையை குறித்த விழிப்புணர்வு, நீரை தூய்மையாக வைப்பது பற்றிய குறிய விழிப்புணர்வு, நீல ஆராய்ச்சி போன்றவற்றையெல்லாம் நடத்தி வந்தோம். காவிரி புஷ்கரணி வந்தபோதும் அதற்கு முன்னதாக மகாமகம் வந்தபோதும் துறவிகளையெல்லாம் இந்திய அளவில் அழைத்து மிகப்பெரிய அளவிலே துறவிகள் மாநாடு கருத்தரங்குகளை நடத்தினோம். காவிரி புஷ்கரணியை தொடர்ந்து பல நதிகளுக்கு வழிபாடு செய்தோம். தாமிரபரணிக்கு அதே மாதிரி வழிபாடு செய்தோம். வைகை, தென்பெண்ணை, பாலாறு என்கின்ற தமிழக அளவில் இருக்கக்கூடிய நதிகளுக்கும், வடஇந்தியாவில் பிரம்மபுத்திரா, சிந்து, கங்கை, அதே மாதிரி மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய சந்திரபாகா நதி, ஒரிசாவில் இருக்கக்கூடிய மஞ்சளாறு உள்ளிட்ட பல நதிகளுக்கு தொடர்ந்து நாங்கள் நதிகளுக்கு அந்த ஆண்டு ஒரு பெருவிழா எடுத்து வருகின்றோம். சென்ற ஆண்டு பாலாற்றிலே 5 நாட்கள் பெருவிழா நடத்தினோம். அதேபோல் நம்முடைய நொய்யலாருக்கு நடத்த வேண்டும் என்று அனைத்து துறவியர்களும் முடிவு செய்து இங்கே நம்முடைய வெள்ளிங்கிரி மலையிலே உற்பத்தியாகி நொய்யலிலே சென்று காவிரியோடு கலக்கக்கூடிய ஆறு நொய்யலாறு வரலாற்று சிறப்புமிக்கது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பதிற்றுப்பத்திலே சிறப்பான முறையில் இந்த நதியை போற்றி இருக்கின்றார்கள். நிறைய திருக்கோயில்கள் இந்த நதியிலே இருக்கின்றன. ஆனால் இன்று அந்த நதியினுடைய தன்மை நம் அனைவருக்கும் தெரியும். அந்த நதியை தூய்மையாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயும், நதியை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயும் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றோம். அதிலே ஒன்று அந்த நொய்யலுக்கு யாத்திரை. நொய்யல் உற்பத்தியாகக்கூடிய அந்த வெள்ளிங்கிரிமலை அடிவாரத்திலே இருந்து நொய்யல் வரைக்கும் நாம் அங்கே யாத்திரையாக சென்று அங்கங்கே மக்களை எல்லாம் அழைத்து வழிபாடுகள் செய்து ஆரத்தி செய்து நடத்தி வருகின்றோம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தோறும் அந்த வழிபாடு நடத்தி வருகின்றது. குழந்தைகளிடத்தில் அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் குழந்தைகளுக்காக நிறைய போட்டிகளை நடத்தி கோவையில், திருப்பூரில், ஈரோட்டில் என்று பல இடங்களிலே போட்டிகளை நடத்தி குழந்தைகளிடத்திலே அந்த கருத்தை கொண்டு சேர்த்திருக்கின்றோம். கல்லூரி மாணவர்களை கருத்தரங்குக்கு அழைத்து அவர்களிடத்திலே அந்த விழிப்புணர்வை கொண்டு சேர்த்ததற்குண்டான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது நொய்யல் பெருவிழா என்பது 7 நாட்கள் ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. அத்தகைய நொய்யல் விழாவினுடைய தொடக்க விழா ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள் அதை வந்து தொடங்கி வைத்து அங்கே அந்த விழாவை சிறப்பிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 2 கருத்தரங்குகள், காலையில் 1 கருத்தரங்கு, மாலையில் 1 கருத்தரங்கு நடைபெறும். அதிகாலையில் காலை நேரத்தில் வேள்விகள் நடைபெறும். பல்வேறு உலக நலன் வேண்டியும், மழை வேண்டியும், மக்கள் தம்பதிகள் வேண்டி என்று சொல்லி 150 தம்பதிகளை உட்கார வைத்து வேள்வி, இதுபோன்று இருக்கக்கூடிய வேள்விகள் ஒவ்வொரு நாளும் காலையிலே நடைபெறும். முற்பகலிலே 1 கருத்தரங்கம், பிற்பகலிலே 1 கருத்தரங்கம், மாலையிலே கங்கையில் ஆராய்ச்சி நடப்பதைப் போல
ஏழு மேடைகள் அமைக்கப்பட்டு ஏழு மிகப்பெரிய அளவிலே ஆரத்தி என்று சொல்லி நடைபெறும். அங்கேயே கலை நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இத்தகைய நிகழ்ச்சிகளினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், இதை தொடர்ந்து நொய்யலாறு அறக்கட்டளை என்பதை ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஏற்கனவே அதற்காக சிறுதொழி போன்றிருக்கக்கூடிய அமைப்புகள் செயல்படுகின்றன. அவர்களோடு இணைந்து அந்த மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த கழிவு நீர்களை கலக்காமல் செய்யக்கூடிய வகையிலே அல்லது கலக்கக்கூடிய கழிவு நீரை சுத்திகரிக்கக்கூடிய வகையிலே முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றோம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை கொண்டும் அவர்கள் மூலமாகவும் ஒரு செயல் திட்டத்தை நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து செயல்படுத்தி வருகின்றோம். இதனுடைய நோக்கம் ஒன்று, நதிகளை தெய்வீக நிலையிலே போற்ற வேண்டும். மற்றொன்று, நதிகளை நாம் பாதுகாக்க வேண்டும், மாசுகளிலிருந்து நீக்க வேண்டும் என்பது. அதற்கான விழா நடைபெறுகின்றது. இந்த விழாவிலே தமிழக ஆளுநர் கலந்து கொள்கின்றார்கள். அதேபோல நம்முடைய ஆளுநர் சத்தீஸ்கரனுடைய ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், தெலுங்கானா பாண்டிச்சேரியினுடைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நம்முடைய தமிழக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் நம்முடைய சேகர் பாபு அவர்கள், அதேபோல தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள், நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி அவர்கள், அதேபோல அண்ணாமலை அவர்கள், இதுபோன்று இருக்கக்கூடிய அண்மை அவர்கள் எல்லாம் வந்து கலந்து சிறப்பிக்கின்றார்கள். இந்திய அளவிலே இருந்து மிகப்பெரிய துறவிகள் அகில, இதேபோல ஒரு ஆச்சாரிய சபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு, பழமையான துறவிகளுடைய அமைப்பு இருக்கின்றது, அதனுடைய தலைவர் வந்து கலந்து கொள்கின்றார்கள். இப்படி பல மாநிலங்களில் இருந்து துறவிகள் வருகின்றார்கள். பெண் துறவிகள் நிறைய பேர் வருகின்றார்கள். அதில் பசு பாதுகாப்புக்குண்டான வகையிலேயும் நீர்மேலாண்மைக்குண்டான வகையிலேயும் கருத்தரங்குகள், சைவ வைணவ முருக சாக்தம் குறித்ததாக இருக்கக்கூடிய கருத்தரங்குகள் போன்றவையெல்லாம் நடைபெற இருக்கின்றன. எல்லா மக்களுக்கும் வரக்கூடியவர்களுக்கு எல்லா நேரங்களிலேயும் அன்னம்பாளிப்பு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த விழாவிலே அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நதிகளினுடைய தூய்மையை நாம் எப்படி பேண வேண்டும் என்கின்ற கருத்துக்களை பெற்று ஆங்காங்கே இந்த நீர் மேலாண்மையை வளப்படுத்துவதற்கு அனைத்து அன்பர்களும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அது நீங்கள் இப்போது அங்கிருந்துட்டு இல்லைங்க, எல்லா பக்கமுமே நமக்கு கழிவுகள் நிறைய வருது. நாங்கள் ஒரு இப்போ ஒரு கணக்கெடுப்பு நடத்தினோமுங்க. அந்த கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ சித்தரச்சாவடி வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டருக்கு முதல்ல கணக்கு எடுப்படுத்த நடத்தி என்ன பண்ணலான்னு சொல்லி அதுக்குண்டான செயல் திட்டம் நடத்திட்டு வர்றாங்க. அங்கேயே பார்த்தோம்னா அங்கேயே நிறைய கழிவு நீர்கள் எல்லாம் வருது. அதனால் அதையே முதல்ல எஸ்டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அதுகளை முதல்ல தூய்மைப்படுத்துவது. ரெண்டு வகை இல்லைங்க, எந்திரத்தின் மூலமாக தூய்மைப்படுத்துவது, சின்ன சின்ன ஊராட்சியிலேருந்து வரக்கூடிய கழிவுகளை எல்லாம் அங்கே இந்த கல்வாழை இது மாதிரி இருக்கக்கூடியதையெல்லாம் அங்கே இடத்துல போட்டு அந்த தண்ணி ஆற்றுக்குள்ளே கலக்கும்போது சுத்தமான தண்ணியாக கலக்கிற மாதிரியான முயற்சிகள் பண்ணிட்டு வர்றோங்க. இதுக்குத்தான் ஒரு பெரிய திட்டம், நீண்ட காலமாக எல்லோரும் நம்ம போராடிட்டு வர்றோம். அதுக்கு ஏதாச்சும் ஒரு விரைவில் தீர்வு வரணுங்கிறதுக்காகத்தான் இது வெறும் நதி பெருவிழாவோடு ஒரு 7 நாள் கொண்டாட்டமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு அறக்கட்டளை வச்சு அதன் மூலமாக ஒரு செயல் திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றோங்க. இல்லை, நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோங்க. இந்த மாதிரி இருக்கிறது, அதாவது எந்த வந்தாலும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தான் அவங்க வரணும். அங்கங்கே அதை அவங்க சுத்தித்தாங்க, நாங்கள் சுத்திகரம் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாங்கள் வலியுறுத்திட்டே வர்றோங்க. அது அதுக்குண்டான முயற்சி போயிட்டே இருக்குது. அரசாங்கத்தை நாங்கள் இப்போ எப்படி அணுகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஜல்சக்தி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பணங்களை கொடுக்குதுங்க. அது ஜல்சக்தி திட்டத்தில் ஒரு பகுதி காவிரிக்காக கொடுக்குறாங்க. காவிரியினுடைய இதில் நொய்யல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளையாறுகளினுடைய தூய்மைக்காகவும் ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நிறைய ஒரு பணம் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்குன்னு பொறியாளர்களெல்லாம் நிறைய பேர்த்த போட்டிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியரோடு 2-3 தடவை கலந்து பேசினோம். அங்கே கலந்து பேசி வாங்க, அவர்களும் கலந்து பேசி அவர்களுக்கும் எங்களோட என்ன செய்கிறாங்கிறாங்க. இப்போ பேரூராட்சி அளவுகளில் நாம் போய் அங்கங்கே நதிநீர்களை எல்லாம் அந்த இது பண்ண அந்த கழிவு நீர்களை எல்லாம் சுத்திகரிக்க கொண்டான வகையில் அவங்களுடைய பண்டு தன்னார்வ தொண்டர்களுடைய பண்டு என்று சொல்லக்கூடிய இரண்டையும் நாம் எதிர்பார்த்துட்ருக்குறோங்க. வாங்கி அதன் மூலமாக சுத்திகரிப்பதுக்குண்டான ஏற்பாடு செய்கிறேங்க. சன்னியாசிகள் ஒரு 500 பேர் பக்கமாக கலந்துக்குவாங்க, பொதுமக்கள் ஒரு 2000 பேர் கலந்துக்குவாங்க. நம்ம மடத்துலேயே தானுங்க, அதாவதுங்க
காலையில் வேள்வி மடத்தில் தான் நடக்குங்க எங்கள் மடத்தில். அப்புறம் முற்பகல் பிற்பகல் கருத்தரங்கு மடத்தில் நடக்கும். மாலையில் ஆரத்திங்கிறது அங்கே இப்போ படித்துறையில் சோழன் படித்துறை இருக்குது பாருங்க, அங்கே அந்த பேரூரில் இருக்குது பாருங்க படித்துறை கற்பனை படித்து அந்த இடத்துல நடக்கும். இவங்க சாமி ராமானந்தான்னு சொல்லி பேருங்க, ரெண்டாண்டுகள் இந்தியா முழுக்க நடந்தே பயணம் போயிட்டு வந்தாங்க. வந்த பின்னால் அவர்களுடைய இதில் தான் மகிழ்ச்சியில் தான் இந்த அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் என்று சொல்லக்கூடியது ஏற்படுத்தப்பட்டது. அதனுடைய நிறுவனர் அவங்க மௌனமாக இருப்பாங்க, மாதத்தில் ஒரு நாள் மட்டும் பேசுவாங்க. அதானுங்க நீர் மேலாண்மை. நம்ம எந்த அளவுக்கு நீர், அப்போது நம்மக்கிட்ட ஒரு தப்பாக ஐயா சொன்ன மாதிரி நாம் நினைக்கிற நிறையா பேர் நாம் என்ன நினைக்கிறனாங்க, அந்த கழிவு நீர்கள் இது பட்டறைகளிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள் மட்டும்தான் போகுதுன்ட்டு நம்மக்கிட்ட ஒரு மனப்பான்மை இருக்குது. நம்ம வீடுகளிலிருந்து போகக்கூடிய நீர்களையும் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா அது 60 விழுக்காடு கணக்கு போட்டு சொல்கிறாங்க. நம்ம இந்த அந்த மாதிரி வரக்கூடிய நீர் 40, நம்ம மனிதர்களுடைய இதனால் வரக்கூடியது 60 விழுக்காடுங்கிறாங்க. இதுக்கு மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அங்கங்கேயே சின்ன சின்ன எஸ்டிபி, எஸ்டிபினால் இயந்திரமாக இல்லாமல் இந்த கல்வாலைகளை வளர்த்துறது, அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய தண்ணியை அப்படியே சுத்திகரிக்கும் பண்ணி அதையே நாம் பயன்படுத்துவது, இந்த மழைநீரை சேமிப்பு அதன் மூலமாக நாம் செயல்படுத்துவது அப்படிங்கிற இடத்துல ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அந்த மாதிரி நிறையா அமைப்புகள் இருக்காங்க நீர் மேலாண்மைக்காக. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கருத்துக்களை கேட்டு மக்கள் இடத்துல அது கொண்டு போகிறது. நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி முடிஞ்ச அளவுக்கு சாக்கடையில் கலக்காத மாதிரி பண்ணிக்கிறது. ஆமாங்க, இல்லை அதே முயற்சி தானுங்க எல்லா பக்கம் எடுக்கிறேங்க. திருப்பூரில் அவங்க பண்ணது மாதிரி அதே மாதிரி எல்லா பக்கம், முதல்ல வீடுகளில் அவங்க சொன்ன மாதிரி ஃபேக்ட்ரியில் எல்லா பக்கம் போய் நாம் அவங்கள அணுகி நாம் பண்ணும்போது ஜீரோன்னு இல்லாட்டி கூட ஒரு 10% வந்தாலும் கூட தப்பு இல்லைங்க. ஜீரோங்கிற எய்ம் பண்ணி வச்சுட்டு நாம் முயற்சிகளை பண்ணிகிட்ருக்குறோங்க. இதன் மூலமாக நிறையா மரங்களும் நிறையா வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இயற்கையுமே கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்பு. அதானுங்க அந்த ஒரு விழிப்புணர்வுக்கு இல்லைங்க. நாம் அவங்களோட சேர்ந்து எனக்கு சொன்னங்கள் அந்த ஜல்சக்தியில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி எல்லா தலைவர்களோடு இணைஞ்சு அவங்க அங்கேருந்து வரக்கூடிய அங்கங்கே வரக்கூடிய கழிவுகளை நாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி சுத்திகரிக்க செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்கிறேன். ஆமாம், எல்லோரும் இணைஞ்சு தான் செய்கிறாங்க. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்போம். குளங்கள் அமைப்பு இருக்குதுங்க, சிறுதுளை அமைப்பு இருக்குது, அங்கே திருப்பூரில் அக்னி ரத்னசாமி ஐயா அவருடைய அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் இருக்குதுங்க. நாம் ஆன்மீகத்தோடு சேர்ந்து போகிறதுனால அவங்களும் சேர்ந்துட்டு இப்போ நம்ம அங்கே அந்த 19 கிலோமீட்டர் நாம் எடுத்துக்கிறோம்னு சொன்னோங்களுக்கு நொய்யல் தூய்மைக்கு, அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குளங்கள் மணிகண்டன் ஒரு 5 கிலோமீட்டர் எடுத்துருக்கிறாருங்க, நாம் ஒரு 5 கிலோமீட்டர் நொய்யலார் அறக்கட்டை எடுத்துக்கிறாங்க, சிறுதுளி ஒரு 5 கிலோமீட்டர் எடுத்துக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் 5 கிலோமீட்டர் எடுத்து வரக்கூடிய முதல்ல எங்கெங்கெல்லாம் இருந்து வரக்கூடிய வரத்துகள் வரக்கூடியதெல்லாம் நிறைய பேர் மழை வராதனால அப்படியே மண்ணை போட்டு மூடி எல்லாம் தடமாக பயன்படுத்திட்டு இதெல்லாம் இருக்கிறாங்க. இதையெல்லாம் அடையாளம் கண்டு அங்கங்கே செக் டேம்கள் அல்லது அந்த வரக்கூடிய வேண்டாத கழிவுகள் வரக்கூடியதை ஒவ்வொருத்தரும் அந்த பொறுப்புங்க, அந்த 5 கிலோமீட்டருக்கு அவங்க பொறுப்புங்க. அரசு நிதி அதிகமாக கொடுக்க, நாம் தன்னார்வ மூலியமாக போகிற மாதிரிங்க அரசனுடைய அந்த எஸ்டிபிக்கு இருக்கக்கூடிய அந்த நிதிகளை அவங்க கொஞ்சம் நாம் சொல்கிற மாதிரி பயன்படுத்துறதுக்கு அவங்க துணை புரிவாங்க. 3 பேரும் வந்துடுறாங்க, 3 அமைச்சர்கள் தமிழக அமைச்சர்கள் 3 பேர் வர்றாங்க. அவங்க வர்றதுங்க சைவ மாநாட்டுக்கு வர்றாங்க. அன்றைக்கி சைவ மாநாடு இருக்குதுங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநாடுங்க. அன்றைக்கி சைவ மாநாடுன்னு 27ஆம் தேதி அன்றைக்கி காலையிலிங்க. அதில் நாங்கள் பெரிய அளவில் இல்லைங்க. நாங்கள் நீண்ட காலமாக பொதுவாக எங்களுடைய துறவிகளுடைய கோரிக்கை 86லேருந்து நின்றுருக்கிறது. மற்ற வாரியங்கள்லாம் தனித்து இயங்குவதை போல இந்து சமய அறநிலையத்துறை வாரியமும் தனித்து இயங்க வேணும்னு முதலமைச்சர்கிட்ட எல்லா வரக்கூடிய முதலமைச்சர்கிட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். தனியான ஒரு வாரியம், அதில் எல்லா அன்பர்களும் அதில் இடம்பெற்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஆட்சித்தலைவர்கள், மடாதிபதிகள், சாமி துறவிகள், பப்ளிக் பொதுமக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கோயில்களை நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறத நீண்ட காலமாக சொல்லிட்டு வர்றோங்க. ஒரு குறுகிய கால கோரிக்கையாக நாங்கள் என்ன சொல்லிட்டு வரோன்னா,
அதிகமாக சொத்து இல்லாத இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கும். அந்த கோயில்களை முதல்ல மக்கள் நிர்வாகத்தில் நாம் கொடுக்கணும், நீங்கள் ஆடிட்டிங் பண்ணிக்கங்க, பாக்கி இருக்கக்கூடியதை நாங்கள் மக்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவில் கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கையை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லைங்க, நிறைய கோயில்களையும் நாங்கள் போன போது நாங்கள் பார்த்துட்டு வந்தாங்க. நாங்கள் இந்த ஒரு 259 கோயிலுன்னு இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு, அங்கேருந்து 259 கோயில்களை பட்டியல் எடுத்துருக்குறவங்க. அதில் ஒரு சில கோயில்களை செய்கிறோம். பொதுவாக பழுதடைந்த கோயில்கள் எடுத்து செய்யறதுக்குன்னு விருப்புடன் திருப்பணிங்கிற அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமான பண்ணி நம்ம பேரூராஜ்யத்தின் மூலமாக நிறைய கோயில்கள் செய்கிறோங்க. அந்த மாதிரி கோயில்கள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறது ஒரு குறைஞ்சது ஒரு 100-200 வருஷத்துக்கு பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறோங்க. அந்த மாதிரி கோயில்கள் இருந்தால் சொல்லுங்கள், செய்யலாம். நன்றிங்க, எல்லாத்துக்கும் நன்றி. நானே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, இன்று நீங்கள் இதைய எங்களுடைய செய்தியை ஒளிபரப்புறதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நொய்யல் பெருவிழாவில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அழைப்பில் கொடுத்துருக்கணும். இன்றைக்கி நொய்யல் பெருவிழாவில் என்ன இப்போ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடக்க விழாவும் அகில பாரத சன்னியாசிகள் கருத்தரங்கு நடக்குது. நாளாக இன்னைக்குன்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தமிழக சன்னியாசிகளுடைய கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொடுத்துருக்குறோம், அதையே ஒவ்வொரு நாளும் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு பயனுடையதாக இருக்கும். மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சியிலையும் நீங்கள் வந்து கலந்து போட்டுங்க. நேரம் கிடைக்கிறவங்க அந்த கருத்தரங்களை வந்து அந்த கருத்துக்களை எடுத்து மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அது ஊடகத்துக்கு இன்று நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.